ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே நைட் மக்கரோனி செய்திருந்தேன். ஸோ ஒரு சிம்பிளான செய்யக்கூடிய ஒரு மக்கரோனி தான், இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் ஃபேனில் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து, கேபேஜ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், ஸோ அதையும் சேர்த்துட்டேன். நீங்கள் கேரட் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், இருந்தாலும் கேபேஜ் சேர்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக. ஸோ இப்போது வெங்காயம் கேபேஜ் ரெண்டும் நல்லா வதங்கினதும் கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன், குடமிளகாய் ஒரு பாதி சைஸ் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த குடமிளகாய் சேர்த்ததும் சேர்த்து அதிகமாக வேக விடக்கூடாது. இப்போது ஏற்கனவே வரமிளகாவும் தக்காளியும் நல்லா மிக்சியில் பேஸ்ட்டு போல் அரைச்சி வச்சுருந்தேன், நல்லா ஜூஸியாக, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வேகட்டும், நல்லா அந்த காரம் எல்லாமே வந்து அந்த காய்கறிகளோடு சேரட்டும், அதனால் அந்த காய்கறிகளோடு சேர்ந்து நல்லா திரண்டு வரட்டும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வேக வச்சிருக்கிற மக்கரோனியை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது வேக வச்சிருக்கிற மக்கரோனி சேர்த்துடலாம். எப்போதுமே மக்கரோனியை வேக வச்சு அப்படியே சேர்த்துடக்கூடாது, நல்லா தண்ணி பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாகவும் அதோட கார சாரமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே காலையில் எழுந்ததும் வாசலில் ஒரு சிம்பிளாக கோலம் போட்டிருக்கிறேன். க்ளீனிங் வேலைகள் இருக்குது, அதாவது பாத்திரங்கள் லாஃப்டில் அடிக்கிருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எல்லாத்தையும் திரும்பவும் லாஃப்டில் அடுக்கியாச்சு. ஸோ நிறைய வேலைகள் இருந்தனால இப்போ மதியான லஞ்சுக்கு சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு கேபேஜ் பச்சை பட்டாணி சேர்த்து பொரியல் தான் செய்ய போகிறேன். ஸோ நிறைய வேலைகள் இருக்கும்போது நம்மளுக்கு சிம்பிளாக வீட்டில் இந்த மாதிரி லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் நல்லா சுருளை சுருளை வதக்கிறனும், வதக்கிறதுக்கு முதல்லையே நான் மசாலா சேர்த்துருக்கேன் பாருங்கள். சிக்கன் மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதங்கி தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன். கேபேஜ் பச்சை பட்டாணி பொரியல் செய்கிறதுக்காக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கடலை பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து கேபேஜ் சேர்த்துட்டேன். இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஸோ நிறைய வேலைகள் இருக்கிற நேரம் இந்த மாதிரி சமையல் பண்ணும்போது ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம சமையல் பண்ணிடலாம். ஸோ அதிக நேரம் தேவை கிடையாது. பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது முட்டை ஏற்கனவே கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிறேன், சேர்த்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் லஞ்சுக்கு கேபேஜ் பச்சை பட்டாணி பொரியல் முட்டைக்குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.